தெலுங்கு படங்களில் தெரிக்க விட்டவங்க தமிழ் படங்களில் தனக்குண்டு ஒரு முத்திரையை பதிச்சவங்க இவங்களை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இவங்க தான் சிஸ்டர் ஆஃப் சகலகலா வல்லவன் டாக்டர் ஆஃப் நல்லவனுக்கு நல்லவன் ஓனர் ஆஃப் பன்னியாரோட பத்மினி இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களை பற்றி சொல்லிட்டு போலாம் லெட்ஸ் வெல்கம் த ஓனன் ஒன்லி துளசி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ட் மேம் பத்தி தெரிஞ்சதனால நான் இன்னொரு விஷயமும் சொல்லலாம் இருக்கேன் அதாவது இந்த துளசியோடைய வாசம் மாறினாலும் மாறும் ஆனா இந்த துளசியோட பாசம் மாறவே மாறாது ஐயோ எங்களுக்கு ஒரு சொல்லலாம் இந்த மலர்ந்த முகத்தோட இருப்பீங்க உங்களை நிறைய திரைப்படங்கள் பண்ணிருக்கீங்க நான் மாதிரி தெலுங்கு படங்கள் நிறைய பண்ணிருக்கீங்க உங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சது அம்மா வந்து சாவித்ரி அம்மா ஓட ஸோ எல்லா குழந்தைங்க பிறக்கும்போது வந்து பார்ப்பாங்க நான் பிறந்தப்போ அவங்க த்ரீ யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல் கூட வந்து பார்த்துருக்காங்க மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாம் பிறக்கும் போது அண்ணா பிறக்கும் போது நான் பிறந்தப்போ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஷி வாஸ் லிட்டில் பிஸி ஸோ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் அம்மாவை கேட்டிருந்தாங்க ஹே இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது டெஃபினட்டாக சினிமாதான் இருக்குதுன்னாங்க ஸோ அம்மா சொன்னாங்க என்ன சொல்கிற நீ இல்லை நாளைக்கு ஷூட் இருக்கு ஒரு தெருகு படத்தில் ராஜ்பாபு சாரோட இது ஒரு ஃபுல் சாங்கில் ஒரு பையன் நான் வேணும் அப்படின்னு சரி எப்படி சின்ன குழந்தைன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காதனால ஸோ அம் அம்மாவை கேட்டிருந்தாங்க அம்மாவை அவங்க சொன்னாங்க நான் சொல்லி யூனிட்டில் பத்திரமாக பார்த்துக்க சொல்கிறேன் நீ குழந்தைய மட்டும் கூப்பிட்டு வா போதும்னு ஸோ அப்படி அது மறக்க முடியாத ஒரு இது அசர் ஓகே சோ குழந்தையா இருக்கும்போது கெட்டப் चेंज பண்ணிருக்காங்க நம்ம துல்சி மேம் எஸ் அதேதான் சோ மேம் நீங்க நிறைய படங்கள் வந்து பண்ணிருக்கீங்க நம்ம கலைஞர் ஐயாவோட வசனத்துல நீங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலயே வந்து நடிச்சிருக்கீங்க அப்படி சொல்லி கேள்விப்பட்டோம் அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க மேம் சங்கராபரணம் முடிஞ்சு சங்கராபரணம் கலைஞருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அவருக்கு ஷோ ப்ளே பண்ணாங்க அப்போ இந்த இந்த பொண்ணா அந்த பையன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிய சொல்லவே முடியல இது பையன் பொண்ணுன்னு ஸோ ஐ வாஸ் ஹாப்பி அதுக்கப்புறம் வண்டிக்காரன் மகனுக்கு இந்த குழந்தைய தான் போடுங்க குட்டி ஜெய்சங்கரான்னு சொல்லிட்டு அந்த அவரோட வசனம் பேசும்போது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விருது கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் நான் நினைக்கவே இல்லை அது எல்லாருக்கும் கிடைக்காது போல ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறமே கம்மி பண்ணிட்டாரு இல்லைங்களா படம் ஸோ அது ஒரு

ஏன் சாரோட படம் ஒன்று பண்ணோம் தாம்பத்தியம்னு அதில் அவருக்கு பொண்ணாக பண்ண அது கீ ரோல் கிளைமேக்ஸில் அப்பாவை திட்டி அப்பா இருந்து இம்பார்ட்டன்ட் சீன் அதுதான் கிளைமேக்ஸுக்கு ஸோ அது தெலுங்கில் பண்ணப்போ இவர் பார்த்து அதை ரீமேக் பண்ணாங்க தமிழில் ஓகே ஸோ சிவாஜி சார் வந்து துளசியே போடணும் நீங்கள் அது படத்துக்கு ஆஹ் அந்த டாட் அடிக்கிறா நிஜமாவே ஐ வெ சோ சோ என்ன சொல்றது ஒரு ஆஸ்கார் என்னென்னமோ சொல்றீங்களா அது எல்லாத்தையும் மீறி இந்த வார்ட் போதும் நம்மளுக்கு ஓகே மேம் அதை இப்போ சொல்லும் போது பார்த்தா சொல்றீங்க அப்போ நீங்க அப்போ எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க நினைச்சு பார்த்தா எங்களாலேயும் அதை ஃபீல் பண்ண முடியுது அண்ட் கலர்ஃபுல்லான திரைப்படங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் கலர்ஃபுல்லான கெரியர் அப்படின்னா அது வந்து உங்களுடைய கெரியர் தான் அதாவது ஆரம்பமே வந்து சாவித்ரி மேமால இன்ட்ரடியூஸ் ஆனீங்க அதுக்கப்புறம் கலைஞர் அவருடைய கதை வசனம் அப்புறம் நடிகர் திலகத்தோடைய பாராட்டு அப்படின்னு நிறைய போயிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் நிறைய ஸ்டார்ஸ் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அதை பத்தி பேச போறோம் ஆனா போட்டோ பார்த்துட்டே பேச போறோம் நிறைய போட்டோஸ் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்காக அதுல ஃபர்ஸ்ட் போட்டோ தேனாண்டல் ஃபிலிம்ஸ் ஓகே அவங்க மத ப்ரொடக்ஷன் அது அப்ப வந்து இவரும் ப்ரொடியூசர் தான் இந்த ராஜசேகர் நிறைய படம் டைரக்ட் பண்ணாரு இல்லையா ரஜினி சார் கூட வச்சு பண்ணாரு அவரும் ப்ரொடியூசர் தான் அவங்க ரெண்டு பேரும் ராமநாயனன் சார் இவரும் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அது வேலும் மயிலும் துணை நான் முருகனா அதில் டான்ஸ் ஆடி இருப்பேன் அந்த பாகியத்தில் ஆறு படை வீடும் பார்த்துருக்கேன் அண்ட் இப்போது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் சார் நான் விசாக நட்சத்திரம் விக்ஷகராசி முருகன் தான் அதிபதி ஸோ வாட் யூ வாண்ட் இன் லைஃப் எல்லாமே அப்படி பிளெஸ்டாக அமைஞ்சிச்சு ஆ நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு அவங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் மேமை பொறுத்த வரைக்கும் நடந்தது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் நெக்ஸ்ட் பிக்சோ ஷாருக் எஸ்

அந்த டோன் இல்லேஷன் இப்ப அசார் நல்லா இருக்கே அப்படிங்கிற விஷயத்த கூட மனிஷா உயிரிய மனிஷா கிட்ட இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நல்லா இருக்கியா உன்னை பாத்தாலே எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு And லுக் look beautiful, you know. Poonga, tree, lay, un, swasat, and in, padlaan, நைஸ் அண்ட் நீங்க நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கீங்க தெரியும் ஆனா இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அண்ட் த நைஸ் டூ அடுத்த பிக்சர் எஸ் இது வந்து இப்போ ஆஃப் லேட்டா இந்த பார்ட்டி கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதில் தான் இந்த கெட்டப்பு நிறைய படத்துல இந்த ஒரிஜினலாகவே அந்த கிரே போட்டு மேக்கப்பே போட மாட்டேன் ஜெனரலா ஓகே இன்னைக்கு தான் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா ரெடி ஆகி வந்திருக்கேன் ஐனோ

கூப்பிடு அப்படி வச்சுட்டேன் சொல்லும் போது இது அழகா இருக்கேன் சர்க்கார் படம் பாக்கும்போது விஜய் சருடைய பேருக்கு எந்த அளவுக்கு கைத்தட்ட வந்துச்சோ அதே மாதிரி நீங்க செஞ்ச வேலைக்கும் எல்லாரும் கை திருநாங்க அடிச்சாங்க பாராட்டினாங்க முருகதாசர் வந்து பனையாரம்பன்மனியம் பாத்திருக்காரு ஸோ அப்போது அவர் மைண்டில் இருந்திருக்கு அதுக்கு முன்னாடியிலேருந்து இவங்கள மதுரா போடணும் போடணும்னு அண்டு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்ரோச் பண்ணாங்க ஐ வாஸ் பிஸி இன் தெலுகு ஸோ இன்னொரு தடவை அப்ரோச் பண்ணாங்க எங்கள் ஃபேமிலியில் சிஸ்டரோட டாட்டர்ஸ் மேரேஜ் ஸோ ஐ குட் நாட் டூ அதுக்கப்புறம் சர்க்கார் வந்து என்னோடய டேட்ஸ் வெயிட் பண்ணி அந்த டேட்ஸில் பண்ணப்போ ரெண்டு பேருமே ஒரே வார்த்தை சொன்னாங்க முருகதாஸ் சாரும் விஜய் சாரும் இப்படி இருக்கீங்களே இவ்வளோ பாசிட்டிவிட்டி எப்படி சொல்லிட்டு சூப்பர் நைஸ் ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் உலக நாயகன் என்ன சொல்றது அவர் அப்பவே சொல்லிட்டாரு யூ வில் நாட் பி அ கமர்ஷியல் ஹீரோயின் ஓகே பட் யூ வில் பி ஒன் ஆஃப் த குட் ஆக்டர்ஸ் இந்தியன் சினிமானாரு ஸோ அது ஒரு பெரிய ஆர்டர்லைன் தானே ஸோ அது சகல கால் அவலவன் கமர்ஷியல் ஹிட்டு ஸோ ஹி கேமி அ பியூட்டிஃபுல் பட்டு பட்டுப்படுவ அந்த படம் சில்வர் ஜூப்ளிக்கு பண்ணோம் செலிப்ரேஷன்ஸு ஸோ ஐ நெவர் ஃபர்கெட் தட் ஆக்சுவலி நீங்க ரொம்ப ப்ளஸ்னு நினைக்கிறேன் ஏன்னா சகலகலா வலனோட சகலகலா வல்லும் திரைப்படத்தை நீங்க வந்து ஆக்ட் பண்ணிக்கீங்க ஏன்னா நிறைய ஸ்கில்ஸ் வந்து அந்த படத்துல அவர் காமிச்சிருப்பாரு அத நீங்க நேரடியாவே பாத்திருக்கீங்க ஆமா ஆமா அந்த இதுலயே அந்த இளமை இதோ இதோ பண்ணும்போது அவருக்கு நீ கம்ப்ளீட்டா இட் வாஸ் அர் ப்ராப்ளம் நீக் அந்த நீ கேப் போட்டு அந்த முட்டி பண்ற ஷார்ட் எல்லாமே பண்ணியிருக்காரு அண்ட் எப்படி இருக்காரு பாருங்க சார் யூ யூ கான் டெல் ஃப்ளார்லஸ் இல்லாம ஏதோ வழியோட பண்ணாரு அதெல்லாம் சொல்லவே முடியல

ஒரு ஒரு ஆக்டருக்கு லே பட்டாது ஹவ் யூ பிஹேவ் அது எப்பவுமே அதுதான் உண்மை அது கவுண்ட் ஆகும் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்லயாவது கவுண்ட் ஆகும் ஸோ ஐ திங்க் அதுக்கு தான் அவரை சூப்பர் ஸ்டார்ன்னு அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சது அந்த பேர் தான் போல ஸோ அவருக்கு மகள நடிக்கும் போது எப்பவுமே சொல்றாரு

சொல்லும்போது கண் கலங்கி சூப்பர் ஸ்டார் ரொம்ப அழகா வந்து ஒரு ஜாலியா انا பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா இன்னும் பாக்கும்போது ஹ என்னடா தோணும் என்ன நீங்க சூப்பர் சீன் நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு ரொம்பவே ஏமேலியே சார். I hate to be that kind of basically. and I usually fun loving person இது தான்

அதை பத்தி உங்கள்ட்ட நான் கேட்டே ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு வீடியோ நாங்கள் பார்த்துருவோம் பயங்கரமா ஒருத்தர் வந்து உங்களை கலாச்சிட்டே இருப்பாரு அவர் யாருன்னா அதை உணர்ந்து அல்டிமேட் ஸ்டார் அஜித் சார் மங்காதா ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படி என்ன நடந்தது அவர் என்ன உங்களை கலாச்சாரு அஜித் வந்து ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் சேம் ஏஜஸ்னால எனக்கு அவர் ரொம்ப முதல்ல இருந்து தெரியும் ஈவன் பிஃபோர் ஹி பிகேம் அ பாப்புலர் ஹீரோ ஓகே ஸோ இந்த செட்ஸ் அப் அதெல்லாம் செட்ஸ்ல தான் நான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அப்போ ஆல்வேஸ் பி யூஸ் டு சிட் ஃபார் அ வைல் டுகெதர் அந்த மங்காத்த பண்ணும்போது ஃபஸ்ட்டே நான் எயிட் தேர்ட்டி நைனுன்னா ஃப்ளட் தூங்கிடு இவங்க நைட் ஷூட்டிங் இந்த வெங்கட்டு இந்த யூனிட் இருக்குது பாருங்கள் இவங்க நைட் ஷூட்டிங் தான் பண்ணுவாங்க இந்த பசங்க இன்னாச்சு இது நைட் ஷூட் வச்சுட்டாங்க அது இன்னமும் சொன்னாங்க சார் நான் வந்து ரொம்ப வைப்ரண்ட் பர்சன் இப்படி உட்கார வச்சாலே இவ்வளோ பண்றேன் பாருங்க ஐ ஐ ஓகே இருங்க நான் காஃபி கூப்பிட்டு வரேன் சம்திங் லைக் சொன்னோம் அதை வந்து சொல்லும் போது அந்த கொண்டை வேற லூஸாக போட்டேனா அது ஆட் தலை ஆடை ஒரு காமெடியாக இருந்தேன் நான் அதை பிடிச்சிக்கிட்டு நான் ஸ்டாப் ஒன் லாஃபிங் விழுந்து விழுந்து இந்த வெங்கட் வந்து புட்டுக்குச்சு அவ்ளோதான் இப்போ பாருங்க இங்க ஷூட்டிங் நடதா பாருங்க அஜி ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன பண்ண நீ இப்படி காப்டியலா என்ன பண்றீங்க சரி அது கண்ட்ரோல் பண்ணி பண்றதுக்கு ஒரு வழியாச்சு மங்காத்த படத்துல இவ்வளவுதான் தெரியும் சொல்லியே வெங்கட் சொன்னதே அதுதான் சென்டிமெண்டா போடுற மம்மின்னு தெரின்னு தெரியும் அது வெங்கட் அந்த ஸ்க்ராலிங் அது இல்லை அதுக்கு தான் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணாங்களே சூப்பர் மேம் அண்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் நான் இருக்கேன் ஓகேவா ஸோ இந்த கேமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கூறு இல்லைனா டேரு ஓகே ஸோ உங்களை பற்றின நான் கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்கள்கிட்டயே கேட்க போகிறேன் அதுக்கு நீங்கள் ஆன்சர் போட்டீங்கன்னா நாங்கள் தட்டுவோம் பாராட்டுவோம் ஒருவேளை வேளை நீங்கள் தப்பான ஆன்சர் சொன்னீங்கன்னால் நாங்கள் சொல்கிற டேரை நீங்கள் பண்ணணும் ஓ ஓகே ஓகே ஆகே ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் சகலகலா அல்லவன் பற்றி அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன டேட் என்ன ஐயோ ஏதாச்சும் ஒன்னு நீங்க கரெக்ட்டா சொன்ன கூட நான் மார்க் கொடுத்துறேன் 83 हां 83 என்ன मंथ அது தெரியாது நான் நீங்க மூணு சொல்லுங்க ஏதாச்சும் ஒன்னு கரெக்ட்டா வந்தா கூட நான் ஊத்துறேன் 83 1983 கம் ஆன் सर இதுக்கே மார்க் கொடுக்கல இல்ல 83냐 இல்ல அது நான் மைண்ட்ல வச்சிரும் மேம் मंथ मंथ டென்டிட்டிவ்லி could be

உங்கள் அப்பாவாக இருந்து அவர் ஒரு டையலாக் பேசியிருப்பாரு அந்த பேரை சொல்லி சவால் விடுற மாதிரி அதை நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தா கூட அந்த பேர் உங்களுக்கு லாக் லாக்கியிருக்கும் ஞாபகம் வச்சு இருந்தது தானே சான்ஸ் இல்லை டூன் டேர் தான் சொல்லிட்டா இந்த மாணிக்கம் முன்னாடி நீ ஒரு குழந்தடா ஆனிக்கென் டே கோட் சரி ரெண்டும் டேர் பண்ணுமா ஆமாம் மேம் லாஸ்ட் கெஸ்டின் உங்களுக்காக பண்ணையாரும் பத்மினியும் அந்த திரைப்படத்துல உங்களுடைய கேரக்டர் பேர் என்ன

இந்த அம்மாவை பாருங்க ஏன்னா அல் சம் லைட் பாய் ஆல்சோ ரெஃபர்டு லைட் ஆபீஸர் இந்த அம்மா வந்து ரொம்ப க்யூட்டா ரொம்ப செல்லமா இருப்பாங்க ஸ்பாட்ல இவங்கள பாருங்கன்னு சஜஸ்ட் பண்ணது அந்த டைரக்டர் வந்து பார்த்தாரு பார்த்த உடனே இப்படி புடிச்சிக்கிட்டு நீங்கதான் என் செல்லமா அப்படி இல்ல ஐ சரி இன்னும் ஓகே அப்புறம் இட் ஆல்வி த ரோல் ஐஸ் எட் இந்த மாதிரி கேரக்டர் யாரு விடுவாங்க எல்லாம் சட்டு சட்டு சட்டுன்னு முடிஞ்சு அந்த ஒன் வீக்கில் ஷூட் போய்ட்டோம் ஓகே நைஸ் நைஸ் மெமரிஸ் ஆனால் அதோட விட்டு வந்து நினைக்காதீங்க நீங்கள் டேர் பண்ணி ஆகணும் ஸோ உங்களுக்கான டேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேசிட்டீங்க சூப்பராக டைலாகும் பேசிட்டீங்க இப்போ பாட போகிறீங்க ஆக்ஷன் கண்மணி அன்போடு காதலும் கடிதமே இப்ப நீதான் தான் பாடணும் நெக்ஸ்ட் மெயில் வருது பாட்டாவே பாடிட்டியா பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா என் வீட்டில் சௌக்கியமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமானா நான் இங்கு சௌக்கியமே உன்னை நினைக்கும் போது கவிதையா கொட்டுது ஆனா அதை எழுதும் போது எதுவுமே வரல உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை முட்டுது ஆடடா அதை எழுதுப்பா நினைக்கையில் வார்த்தை முட்டுது ஓஹோ கன்மணி கடிதமே ஐ திங்க் கமல் சார் இந்த சாங் பார்த்தா ரொம்ப கோவப்படுவார் நினைக்கிறேன் என் மேல ஏன்னா அவரோட நான் தான் இந்த சாங் நிறைய தடவை பாடி இருக்கேங்க நிகழ்ச்சி அம்மா தான் என் மேல ஆன் எங்களுக்காக நீங்க ஒரு டேர்ட் பண்ணி ஆகணும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

என்ன கர்மமோ பாடு ஆய் ஸோ ஆன்சர் கூரை இல்லைன்னா டேரெல்லாம் எங்களுக்காக டேரு நீங்கள் வந்து பண்ணி ஆரமிச்சிட்டீங்க நிறைய விஷயங்கள் வந்து பேஸ்ட் இருக்கோம் இப்போ உங்களுடைய கெரியரில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கடந்து பார்த்துட்டீங்க துளசி அப்படின்ட்டு இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் பெருமைப்படுவீங்க துளசியாகவே இருக்கிறதுக்கு தான் நான் பெருமையாகப்படுறேன் துளசியாக வந்து துளசியாகவே இருக்கிறது இருக்கிறது பாருங்க தாட் எஸ்

ஐ வட் லவ் டு டூ ஒன் திங் இஃப் யூ ஆல் டோன் மைண்டு பட் உங்களுக்கு அந்த கிரவுண்ட் எல்லாம் இருக்கான்னு தெரியல இதை நான் இத நினச்சி என்னோடய எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஓகே